ஹலோ அமிகோஸ் அண்ட் வணக்கம் டு திஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஒரு புது டெர்மினல் கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு பற்றி உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, எனக்கு ஸ்டாமரிங் இருக்குது, நான் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூணு கேள்விகள் இருக்கும். நம்பர் ஒன், இந்த டேட்டாலாம் உங்களுக்கு எப்படி உருவ கிடைக்கிறது, எப்படி இது பற்றியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐஐயில் இருக்கிற அதில் போனாலே எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இமேஜஸ் பிளான்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, eTender.gov.in வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு வந்து பப்ளிக்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒன்றும் ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இல்லை, ப்ரைவேட் டேட்டா எதுவுமே இல்லை. நம்பர் டூ, இப்போ பேண்டமிக் போயிட்டுருக்கு, கோவிட் சுச்சுவேஷனு, மக்கள் அவ்வளோக்கா ஃப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது இந்த சுச்சுவேஷனில் ஒரு புது டெர்மினல் தேவையான உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கோவிட் ஒன்றும் இதில் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, மிஞ்சி போனால் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த டெர்மினல் எப்போவுமே லைஃப் லாங் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, இதுதான் அந்த பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளானா? அந்த பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளானுக்கு லேண்ட் அக்விசிஷன் 10 வருஷமாக போயிட்டுருக்கேன், அந்த டெர்மினல் தான் இதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அது வேறு டெர்மினல், இது வேறு டெர்மினல். அது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டெர்மினலுக்கு ஆப்போசிட் சைடில் வருது, இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே வருது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இந்த டெர்மினல்ஸ்க்குண்டான ஒர்க்ஸ் எப்போலேருந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2018 எண்டு, இன்னும் 2019 ஸ்டார்டிங், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டெர்மினலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைட் பக்கத்துலேயே ஒரு புதுசாக ஒரு அடிஷ்னல் டிபார்ச்சர் டெர்மினல் கட்டலாம்னு அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அது அப்படியெல்லாம் கட்ட முடியாது. அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி என்ன பில்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு, பின்ன கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, பம்ப் செட்ஸு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட் வருடத்துக்கு அவங்க வந்து ரீலொகேட் பண்ணணும், மாற்றணும். ஸோ அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் மூவ் வந்து அவங்க 2019 பண்ணாங்க. ஏஐயோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்கு அவங்க டெண்டர் விட்டாங்க. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காது, அதோடய ஃபோட்டோஸ் வரும்னு பாருங்கள். இது கூடாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதம் முன்னாடி அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் போக மிச்சம் இருக்கிற என்னெல்லாம் இருக்கும் அது ஃபுல்லாக வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க. அது இப்போது ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு அப்டேட் கிடைக்கல, கரெக்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டும் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு புது டெர்மினல் கட்ட முடியும். ஸோ அந்த டெர்மினல் தான் இது. பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலுக்கு வந்து டெண்டர் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, May 2021. இந்த டெண்டர் வந்து ஜூலை எண்டில் வந்து முடிவாயிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணுறாங்க, பில்டர்ஸ் குரூப் யார், என்னென்னு. ஸோ இதோட எவ்வளோ காஸ்ட் பார்த்திங்கன்னா, 100 crores + GST. எஸ் 100 crores + GST. மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 600 டேஸ் தான் போட்டிருக்காங்க டெண்டர் டாக்குமெண்ட்டில். 600 டேஸ்னால் ரஃப்லி ஒரு 1.5 வருஷம்னு வச்சுக்கலாம். இதுதாங்க டைம் பீரியடு. இந்த டெர்மினலோட என்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 square meters சொல்கிறாங்க, 15,000 square meters சொல்கிறாங்க இதோட ஏரியா. இதோட என்ன டிசைனு ரெண்டர்ஸ் எல்லாம் எதுவுமே வரல, பட் நியூஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கரண்ட் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அதே டிசைன் அதே லேஅவுட் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வெளியே அந்த கேனாப்பி எல்லாம் இருக்கும், வெளியே ஷெட்டு மாதிரி இருக்கும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிசைன் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இப்போயே சொல்லிட்டேன். இன்டீரியர்ஸும் இப்போ இருக்கிற நம்ம என்ன டெர்மினல் என்ன இருக்கோ அதே மாதிரி சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் வருது, ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் எல்லாம் வருது, அது நம்ம இப்போ இருக்க டெர்மினல் மாதிரியே தான் வரும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஏரோ பிரிட்ஜஸ் வருது. இது கூட நம்ம 2 bus gate வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டல, ஆனால் 3 ஏரோ பிரிட்ஜஸ் கன்ஃபார்மாக வருது. இந்த 3வது ஏரோ பிரிட்ஜோட எண்டு, ரைட் எண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் டெர்மினலோட லெஃப்ட் எண்டோட அவங்க எப்படி லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் டெர்மினலுக்கும் இந்த டெர்மினலுக்கும் லிங்க் இருக்குமா இருக்காதான்னு அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, பட் இன்டீரியர் வழியாக சின்ன பேசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இது கூட வேறு என்ன வருதுன்னு கேட்குறீங்களா, மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து இப்போ டெண்டர் விட்டாச்சு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் வந்துடும், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங் இஸ் வெரி குட், ஏன்னா நம்ம இதில் கார் பார்க்கிங் ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் பார்க்கிங் பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ் பார்த்தீங்கன்னா அது போயிட்டுருக்கு, அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அது அவங்க இனாக்ரேட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ அது பார்த்திங்கன்னா, மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 9 பார்க்கிங் பேஸ் இருக்குது, இது கூடாமல் எக்ஸ்ட்ரா 7 பார்க்கிங் பேஸ் வருது. இந்த இப்போது இப்போ முடிஞ்சிடும் அது,
ஏழில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ஒன்லி ஃபோர் ஏடிஆர் அண்ட் Q400, மீதி பார்த்தீங்கன்னா A320, A321, போயிங் 737 தான் இருக்கும். சேட்லி ரைட் பாடி ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் 777 மட்டும் வந்து அங்கே பார்க் பண்ணாங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது வரப்போகிற இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்கோக்கு வந்து டெடிக்கேட்டட் என்ட்ரன்ஸு, பெரிய ட்ரக் பார்க்கிங் ட்ரக்லேயே அன்லோடிங்லாம் வைக்க போகிறாங்க தனியாக, அது வேறு. இது கூடமா நம்ம பேசஞ்சர் சைடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி வைக்க போகிறதான் வந்து இவங்களோட மாஸ்டர் பிளானில் இருக்குது. கரெக்டாக இந்த டெர்மினலுக்கு முன்னாடி நம்ம போய் அங்கே உட்காந்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், க்ரீனரியாக இருக்கும், சின்ன ஃபவுண்டன்ஸ் மாதிரி இந்த பியூட்டிஃபிகேஷனுக்கு வேண்டி அவங்க அழகுப்படுத்துக்க வேண்டி அவங்க பண்ண போகிறேன்னா இந்த மாஸ்டர் பிளானில் இருக்குது. ஸோ இது இதுவும் வரும்னு நம்புகிறோம். என் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, அங்கே இந்த கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பஸ் பேவோ இல்லைனா ஒரு கார் பார்க்கிங்கோ, ஆனால் பஸ் பே கண்டிப்பாக தேவை. அதுக்கு தனி வீடியோ வருது, அது வரும் பாருங்கள். அது அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம். பட் நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி டவரு, அதெல்லாமே அவங்க மூவ் பண்ணுறாங்க. பட் அது இப்போதைக்கு அதுக்கு டெண்டர் தனியாக வரும்னு தான் சொல்கிறாங்க, அது இதோட வராது. ஏடிசி டவர்லாம் அவங்க மூவ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க, கொஞ்சம் பின்னாடி ஆக்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க. இதுதாங்க பிளான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இப்போ விட்டுருக்கிற டெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டொமஸ்டிக் டெர்மினல் வருது வித் 15,000 ஸ்கொயர் மீட்டரில் 3 ஏரோ பிரிட்ஜோட. ஸோ 3 ஏரோ பிரிட்ஜ் வந்துச்சுன்னா மொத்தம் கோயம்புத்தூரில் பார்க்கிங் ஸ்டாண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற 9, இதில் ஒரு 7, 16, இதில் ஒரு 3, 19 வரும். நம்ம இந்த புது டெர்மினல் வந்து 2023 அந்த டைமில் நம்ம வந்து இனாக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இஃப் திங்ஸ் கோ ஆஸ் பிளான்ட். பெரிய எக்ஸ்பென்ஷன் பிளான், 10 வருஷமாக லேண்ட் அக்விசிஷன் போயிட்டுருக்கே, அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டோ வீடியோவோ ஏதாவது இருக்கா ப்ரோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா, இப்போ விட்டு டாக்குமெண்ட்டில் தாங்க ஒரு எப்படி என்ன ஐடியா என்ன லேஅவுட்னே ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்டேட்ஸ் கிடச்சாதாங்க வீடியோவில் தான் சொல்ல முடியும். ஸோ அது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒன்று பண்ணுறேன் நான். இது கூடாமல் 2-3 வீடியோஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பற்றி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வரும், கூடிய சீக்கிரம் வரும். அது லாக்டவுன் தான், எங்கேயும் ட்ராவலும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோ தான் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். வில் பி பேக் வித் அனதர் வீடியோ சூன். அண்டில் தென், ஸ்டே சேஃப், சி யூ சூன், பை.